சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? மாற்றத்தில் என்னங்க இருக்கு? அதை பற்றி இப்போ அதை விட மோசமான நிலைமை. அதாவது ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களை இணையதளத்தை முடக்கி இருக்கிறது இதுவரை எங்கேயும் நடக்காத ஒன்று. ஸ்டெர்லைட்டுக்காகவே மத்திய அரசாங்கம் பராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் நாங்கள் அனுப்பட்டுமா அப்படின்னு ராஜீவ் அந்த கோபா கேட்குறா. ஹோம் செக்ரட்டரி இங்கே உள்ள சீஃப் செக்ரட்டரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் ஏற்கனவே இங்கே உள்ள போலீஸு ஈவு இறக்கம் இல்லாமல் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு கொண்டு 17 வயசு பொம்பளை பிள்ளைய அது ஏதோ கேட்டதுன்னு அந்த துப்பாக்கிக்குண்டு வாயிலே பாஞ்சிருக்கு. சுட்டு கொண்டு மூளை கீழே கிடக்கு, தலையில் கிடக்கு, தூக்கி அள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க. சிரேஷ்புரத்தில் சொந்தக்காரங்க பார்க்க போனவங்களெல்லாம் அடித்து கீழே போட்டு மிதித்து கையை காலை ஒடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கு. ரத்தக்களரி மாதிரி போலீஸ் செய்திருக்கு. 50,000 மக்கள் போகிறாங்களே, ஒரு போலீஸார் உயிருக்காவது ஆபத்திருக்கா? அப்போ மக்கள் கலவரத்துக்காக போல இவங்களா வண்டியை குளித்துக்கிட்டு பைக்கை குளித்துக்கிட்டு அவங்க செஞ்சாங்கன்னு பழி போடுறாங்க. இது போதாதுன்னு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் வர்றதுன்னா அந்நிய நாட்டு படையெடுப்பா? இந்த அரசு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இங்கே வந்ததுன்னா நான் வந்து நேற்று ராத்திரியிலேருந்து எல்லா வீட்டுக்கும் போனேன். இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் அரை மணி நேரம் உட்காந்துருந்துருக்கேன். இன்றைக்கு பகலையில் ஒவ்வொரு நோயாக காயப்பட்டவங்க பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கிறேன். எல்லா தெருக்களுக்கும் போயிருக்கேன். மக்கள் நெருப்பாக இருக்காங்க, எரிமலையாக இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். இதை மக்களுக்கு சர்க்காருக்கு தெரிவிக்க வேண்டிய என் கடமை. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இதுவரைக்கும் அமைதியாக நிராயுத பாணியாக தான் போனாங்க. நீங்கள் மிலிட்ரியை கொண்டு வரேன், பாராமிலிட்ரியை கொண்டு வரேன், இதை வச்சு சுற்று வச்சுருவேன்னா மக்கள் கிளர்ச்சி புரட்சியாக வெடிக்கும், தூர எரிஞ்சிருவாங்க. அதனுடைய விளை ஒட்டுமொத்த விளைவு தமிழ்நாடு புறம் கொந்தளிக்கும். இந்த அரசு அதனாலேயே தூக்கி எறியப்படும். இந்த விபரீதத்தை விலைக்கு வாங்காதீங்க. இன்னும் வெளிநாட்டு படையெடுப்பா மோடி கவர்மெண்ட்டு பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அனுப்புறதுக்கு? இப்போ இணையதளத்தை எதுக்கு முடக்கிறீங்க? செய்திகளே பரவக்கூடாதா? என்ன ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டா, என்ன டிக்டேட்டர்ஷிப்பா, சர்வாதிகாரமா? மக்கள் உள்ளம் நெருப்பாக எரிமலையாக எந்த நேரத்திலும் வெடிக்கும். இதை வந்து ஆலை மூடப்பட்டது நிரந்தரமாக திறக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வராமல் எந்த காரணத்தை முன்னிட்டும் தூத்துக்குடி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எந்த மக்களுடைய ஆத்திரத்தையும் நீங்கள் தணிக்க முடியாது.